என்னோட வெயிட்டே தாங்குது. நான் வரைக்கும் உட்காந்து ஓட்டலாம் போல இருக்கு. நானே உட்காருங்க, அந்த அளவுக்கு வெயிட் தாங்குது. இது ஆக்சுவலி ஓட்ட எனக்கு பயமா இருக்கிறதுனால நான் ஓட்டாம இருக்கேன். பட் நான் உட்காந்துருக்கேன் நல்லாவே கம்ஃபர்டபுளா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, கிட்ஸ்க்கான பேட்டரி பைக்ஸ் அண்ட் பேட்டரி கார் ஷாப் பாத்தீங்கன்னா புரசைவாக்கத்துல இருக்கு. இந்த ஷாப்ல என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு, அது எவ்வளவு பிரைஸ்ல இருக்குன்னு இவர் சொல்வார், உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. கார் இருக்கு, எவ்வளவு பைக் இருக்கு, என்னென்ன பிரைஸ்ல இருக்கு. 3000 ரூபாயில இருந்து 10000 வரைக்கும் ஸ்டார்டிங், ஃபைனல் வந்து 10000 ரூபாய் தான். ஸ்டார்டிங் வந்து 3000 ரூபாய் தான். ஜீப் மாடல்ல பாத்தீங்கன்னாக்கா 13000 ரூபாயில இருக்கு. கார் மாடல் பார்த்தீங்கன்னாக்கா 7000 ரூபாயிலேருந்து 13000 ரூபாய்க்கு இருக்குது. சர்வீஸ் மட்டும் தனியாக ஒரு ஷாப் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. A to Z எல்லாமே சூப்பரான குவாலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு வயசுலேருந்து 5 வயசு வரைக்கும் உட்காந்து ஓட்டலாம். காலில் தான் ப்ரெஸ்ஸிங் இது. இது ஸோ இது வந்து 10 வயசு இருக்குங்களா? 10 வயசு உட்காரல. 10 வயசு வரைக்குமே இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இதெல்லாம் கையில் ரேஸ் பண்ணுறது, நார்மலாக பைக் ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலே வரும்னு நினைக்கிறதுலாம். இது ஃப்ரண்ட்டில் லைட் எரியும், அதுவும் இதேமே தான். ஃப்ரண்ட்டில் எழுதி கால் மச்சினாக்கா ஃப்ரண்ட்டில் போகும், பேக் எழுதி கால் மச்சினாக்கா பேக்கில் வரும். இந்த பைக் பேர் வந்து RR பைக்கு. இதுவும் 11000 ரூபா. இது ஃப்ரண்ட்டு ஐத்திரி கையில் ஆக்சிலேட்டரு, காலில் பிரேக்கு. ஃப்ரண்ட்டு ஐத்திரி காலில் கையில் முறுக்கினாக்கா ஃப்ரண்ட்டில் போவோம். பேக் ஐத்திரி கையில் முறுக்கினாக்கா பேக்கில் வரும். காலில் பிரேக் இருக்குண்ணே. லைட்ஸ் வேணால் போட்டுக்கலாம். வீலில் லைட்டில் எரியும். மியூசிக் ஒன்று இது வந்து 8 வயசு உட்காந்து ஓட்டலாண்ணே. ஒன்று இந்த நிஞ்சா பைக் மூணுமே ஒரே ரேட் தான், 11 தான். எல்லாமே கையில் ஆக்சிலேட்டரு. அது வந்து 8 வயசு வரைக்கும் உட்காந்து ஓட்டலாம். இது ரெண்டுமே 10 வயசு வரைக்கும் உட்காந்து ஓட்டலாம். ஆமாக்கா. இதுவும் வீல் எல்லாம் லைட் எரியுங்க எல்லாத்துலேயும். எல்லாத்தையுமே மூணுமே வீலில் லைட் எரியும். இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு க்ரீன் கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? இப்போ நம்ம இதை ஓட்டலாம். இதில் சவுண்டு, மியூசிக்கு எல்லாமே வரும். இதுலேயும் கேட்குதுங்களா? மேரி வாவ். இதை மாதிரி ஓட்டலாம் நம்ம ஸ்கூட்டி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்லேருந்து 8, 9, 10 இயர்ஸ் பசங்க ஹைட் வெயிட் தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டபுள் பேட்டரி, டபுள் மோட்ரு, 12 வோல்ட் கேட்டகரியில் தான் வரும். இதுவும் பெரிய பைக் ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வெஸ்பா ஸ்கூட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 9000 ருபீஸ் வருது இது இனி ப்ரைஸ், சரிங்களா? 7 வயசு வரைக்கும் உட்காந்து ஓட்டலாம் இதில். இது காரில் வந்து ப்ரிமோட்டிவ் ஆப்ரேட்டர், காலில் ப்ரெஸ்ஸிங்க, உள்ள ஆக்சிலேட்டர் மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 7000 ரூபா. வந்து பிஎம்டபிள்யூண்ணா. இந்த கார் வந்து 11000 ரூபா. உள்ள இதுவும் ரிமோட் ஆப்ரேட்டு. ஓகே. இது வந்து 8 வயசு வரைக்கும் ஓட்டலாம்ண்ணா. உங்களுக்கு டபுள் டோர் ஓப்பன், கிட்ஸ் 1 to 8 இயர்ஸ் வரைக்கும் உட்காரலாம். டியூயல் மோட்டார், டியூயல் பேட்டரி, குழந்தை தாளாட்டம், பென்ட்ரைவ் போடலாம், ரிமோட் இருக்குது, ரிமோட்லேயும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம்.
ரொம்ப ஸ்டைலிஷான வண்டி, ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்தீங்கன்னா கிளாஸ் நல்லா மெட்டல் குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி எந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வாட்டி செவரில் முட்டாலும் வண்டி உடையவே கிடையாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நம்ம கடையில் வந்து 8000 வரும். இது எல்லாம் அக்கா ரெட் கலர் இருக்கும், ஆரஞ்சு கலர் இருக்கும், இது எந்த கலரும் இருக்காது. ஓகேவா? உடைய பேர் வந்து மெட்டாரன். இது வந்து 14000 இந்த. ஓகே, இதுவும் கால் லாக் செட்டு, ரிமோட் ஆப்ரேட்டில் வருங்க. $12,000. இது வந்து கீ டைப்பு. லைட்ஸ் வேணால் போட்டுக்கலாம், லைட்ஸ் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுவும் கால் ஆப்ரேட்டு. காரணம் ஓகேண்ணா. இதுவும் இது சாவி டைப்பில் நார்மல் தானே? இது லைட்ஸ் வேணால் போட்டுக்கலாம், லைட்ஸ் வேணால் ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம நார்மல் கியர் போடுற மாதிரிண்ணா. இது எல்லாத்துக்கும் சுவிட்ச் இருக்கும், ஃப்ரண்ட்டு பேக்கு. இது வந்து நார்மல் போகிற மாதிரி ஃப்ரண்ட் ஐத்திரி கால் மேட்ச்சுனாக்கா ஃப்ரண்ட்டில் போவோம், பேக் ஐத்திரி கால் மேட்ச்சுனாக்கா பேக்கில் போவோம், நடுவில் வச்சுனாக்கா ஸ்டாப்பு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற வந்து ஜீப் கேட்டகரி. ஜீப் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெருசாக வரும் மாடல்ஸு ஜீப் இருக்குது. 12-volt கேட்டகரியில் வரும் இது, சரிங்களா? சவுண்டு, மியூசிக்கு, ஹார்னு எல்லாமே வந்துடும். இதில் எல்லாமே வரும். டபுள் டோர் மேலே ஓப்பன் பண்ணுற மாதிரி டோர் வரும் இதுக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்வாக் மோட் இருக்கும். முன்னாடி அந்த 10,000 இந்த 13,000 கார்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரி ஸ்வாக் மோட் இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி கேட்டகரி, இதே பேட்டர்ன் தான் வரும் உங்களுக்கு, சரிங்களா? ஃபார்வர்ட் குத்திங்கன்னா ஃபார்வர்ட் போகும், பேக் குத்திங்கன்னா பேக் போகும், ரைட் லெஃப்ட்டு ஓட்டலாம். அந்த காரில் இருக்க கான்ஃபிகேஷன் மாதிரியே தான் இது, ரிமோட்டும் வரும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா அது கார், இது ஜீப், அதுதான் டிஃப்ரெண்ட், வேறு எதுவுமே இல்லை. காரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும், ஜீப் பார்த்திங்கன்னா அதுவே பெரிய சைஸாக இருக்கும். ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இது 1 இயர்லேருந்து 7-8 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு மாடல் ஜீப் பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஜீப்லேயே ஒவ்வொரு மாடல்ஸ் இருக்குது, ஸ்ட்ரக்சர் மாறும் ஒவ்வொரு வண்டிக்கு ஏற்ற மாதிரி, சைஸு ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே. இந்த ஜீப் பார்த்தீங்கன்னா 13,000 ரூபீஸ் வரும்ண்ணா. பார்த்தீங்கன்னா 12-volt கேட்டகரி எல்லாமே பார்த்தீங்கன்னா 45 minutes to 1 hour ஓடுற பேக்கப் வரும் எல்லா வண்டிக்கும், சரிங்களா? பெரிய வண்டி இங்கே இருக்கிறது, நம்ம குடோன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே பெரிய வண்டி தான், பெரிய பட்ஜெட் வண்டி தான், சரிங்களா? இது எல்லாமே 3/4 hour 1 மணி நேரம் ஓடும். அது ஏற்ற மாதிரி வெயிட்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்து பேட்டரி வந்து ட்ரை ஆகிக்கும். இப்போ 1 இயர் பேபி வச்சிங்கன்னா 45 minutes to 1 hour ஓடும். அதுவே 4 இயர்ஸ் பசங்களை வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே கன்சியூம் பண்ணிக்கும் அது கொஞ்சம் கொஞ்சமாக. சர்வீஸ்லாம் இங்கேயே வரணுமா இல்லைனா? இப்போ சர்வீஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு வந்து சென்னை கஸ்டமர்ஸும் இருக்காங்க, அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் தமிழ்நாடு கஸ்டமர் எல்லா ஊர்லேருந்தும் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அவுட் ஆஃப் சென்னை எல்லாமே. இப்போ அவங்களாம் சர்வீஸ் எப்படின்னா, சென்னையில் இருக்கவங்களுக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்படின்னா டோர் ஸ்டெப் சர்வீஸ், பெய்டு தான், சரிங்களா? டோர் ஸ்டெப் சர்வீஸ் சென்னை லிமிட்டில் இருந்தீங்கன்னா எல்லாருக்கும் உங்களுக்கு டோர் ஸ்டெப் சர்வீஸு பெய்டு சர்வீஸ் தான். அதே மாதிரி அவுட் ஆஃப் சென்னைனா எப்படி நம்ம பண்ணுறது, சென்னை லிமிட்குள்ளே மட்டும் தெரியுங்களே, அவுட் ஆஃப் சென்னை எப்படி பண்ணுறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜிபே இல்லை ஃபோன்பே எதனால் கொரியர் காசு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு கொரியர் மூலியமாக என்ன ஸ்பேர் சுவிட்சு சார்ஜர் இதுதான் பேட்டரி தான், நம்மளே இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க மெக்கானிக்ஸ், அவங்களும் உங்களுக்கு சொல்லி தருவாங்க, வேறு எதுவுமே இல்லை. சுவிட்சு சார்ஜரு இது தான், பேட்டரி தான், மேஜர் பேட்டரி தானே இது. பேட்டரி பார்த்தீங்கன்னா எல்லா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயும் கிடைக்கும், நீங்களே வாங்கி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் தான், இதுதான், வேறு எதுவுமே இல்லை. சின்ன ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா ஒரு பேட்டரி வரும், பெரிய ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா 2 பேட்டரி வரும், டபுள் பேட்டரி, அவ்வளோதான். இதுதான் இதுதான் சர்வீஸ். உங்கள் கடை லொக்கேஷன்லாம் எங்கன்னு கரெக்டாக சொல்லிவிடுங்க, ஏன்னா நான் வரும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அப்படிங்களா? பொஷாகத்தில் பார்த்தீங்கன்னா கிரியாஸ் இருக்குது, சரணா ஸ்டோர்ஸ் இருக்குது. கிரியாஸ் ஆப்போசிட் சந்தில் தான் நம்ம கடை இருக்குது. உள்ளே வந்தீங்கன்னா நம்ம கடை லாஸ்ட்டில் இருக்குது, சரிங்களா? பொஷாவுக்கும் சரணா ஸ்டோர் பக்கத்து சந்தில் இருக்குது. ஆக்சுவலாக கிரியாஸ் ஆப்போசிட் சந்து, சரணா ஸ்டோர் பக்க சந்து. யார் கேட்டாலும் ஈஸியாக சொல்கிறாங்க இஸ்மாயில் ஸ்டோர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா தெரியுமோ இல்லையா பார்த்தீங்கன்னா, நோ ப்ராப்ளம். நேம் கரெக்டாக சொன்னீங்கன்னா கரெக்டாக சொல்லிடுவாங்களா? ஸோ என்னோட வீடியோ பார்த்துட்டு வந்தால் டிஸ்கவுண்ட் தருவீங்களா? நான் கண்டிப்பாக தருவாங்கன்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக கொடுக்கலாம், முடிஞ்சது செய்யலாம். ஓகே, முடிஞ்சது கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் தரலாம். முடிஞ்சதில் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் தருவாங்க. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனல் நேம் சொல்லுங்கள், கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இவங்க சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டிங்குன்னு அடிங்க.